ஒத்திரிய சகோதரிகளே, மீடியாவை சேர்ந்த நண்பர்களே, நண்பிகளே, உங்கள் அனைவரையும் இந்த மாலை நேரத்தில் வரவேற்பதிலே அபி மற்றும் அபி குழுமங்கள் சார்பிலும் ராஜ் டிவி குழுமத்தின் சார்பிலும் வரவேற்பதிலே நாங்கள் பெருமை கொள்கிறோம். இந்த சந்திப்பு எதற்காக அப்படின்றது வந்து உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம வீட்டு கல்யாணம். சினிமா பத்திரிகையாளருக்கும் சரி, சினிமா துறையோடு நெருக்கமான உறவு வைத்துக் கொண்டிருக்கிற அபி அண்ட் அபி ராஜ் டிவி நிறுவனம் ரெண்டு பேரும் இணைந்து இந்த குடும்ப விழா நடக்குது. முதல்ல ராஜ் டிவி ராஜேந்திரன் அவர்களை என்புடன் ரவீந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். திரு இளங்கோவன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். திரு அபினேஷ் இளங்கோவன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். திரு மணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேடையில் இருக்க இவர் வந்து ஒரு முக்கியமான நபர். இந்த திருமண உறவு பற்றியும் இந்த திருமணம் பற்றியும் ஒரு இரண்டு வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் திரு மணி அவர்களை அழைக்கிறேன். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய எதையும் சாதிக்கும் வல்லமை படைத்த ஊடக நண்பர்கள் அத்தனை பேரை வணங்கி மகிழ்கின்றேன். எங்கள் இல்ல திருமணம். நான் ராஜ் டிவி இல்லத்தைச் சேர்ந்தவன். எங்கள் இல்ல திருமணத்திற்கு உங்களை அழைப்பதற்காகவும் எங்கள் திருமணத்திலே நீங்கள் கலந்து கொள்வதற்காகவும் உங்களை அழைப்பதற்காக அருமைக்குரிய எனது மாப்பிள்ளை திருவாளர் ராஜ் டிவியினுடைய இயக்குனர் பெருந்தகை திருவாளர் டாக்டர் ரவீந்திரன் அவர்களையும் அருமைக்குரிய அவருடைய சம்பந்தியாக இருக்கின்ற அருமைக்குரிய அண்ணன் திருவாளர் டாக்டர் இளங்கோவன் அவர்களையும் எங்கள் வீட்டு மருமகன் எங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்கக்கூடிய எங்கள் அன்பு செல்வன் திருவாளர் அபினேஷ் இளங்கோவனர்களையும் நாங்கள் அழைப்பதிலே உங்களை அறிமுகப்படுத்தியதிலே நாங்கள் பெருமை கொள்கின்றோம். அண்ணன் சித்ரா லக்ஷ்மணன் அவர்கள் இங்கே தனது வரவேற்புகளை குறிப்பிட்டார்கள். ஆம், நமது இல்ல திருமணம் தான். இந்த இல்ல திருமணத்திற்காக உங்களை அழைத்து இந்த இரண்டு குடும்பங்களை பற்றியும் ஒரு சில வரிகளை சொல்லிக்கொள்வதை நான் பெருமை அடைகின்றேன். இந்திய திருநாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட வீர மருதர் மருது சகோதரர்கள் பிறந்த பூமியா, வள்ளல் பாரி பிறந்த பூமியா எங்கள் சிவகங்கை சீமை. இந்த சிவகங்கை சீமையிலே சிங்கமுனரி நகரத்திலே திருவாளர் மணிச்சாமி பிள்ளை எங்களுடைய அத்தை அவர்களும் விசாலாட்சி அம்மாள் ஈன்றெடுத்த நான்கு புதல்வர்கள், மூன்று புதல்விகள். இந்த நான்கு புதல்வர்களிலே முதல்வர் திருவாளர் ராஜேந்திரன் அவர்கள் இந்த ராஜ நிறுவனத்தை துவக்கி வைத்து நிர்வாக இயக்குநராக என்று பணிபுரிந்து கொண்டிருக்கும் தனது தம்பிகளை எல்லாம் அன்புடன் அரவணைத்து சென்று உழைப்பால் உயர்ந்த சகோதரர்கள் யார் என்று சொன்னால் நிச்சயமாக அது ராஜ் டிவி சகோதரர்கள் என்று சொல்லும் அளவிற்கு இன்று உலகிலே பேசப்படுகின்ற மூத்தவர் ராஜேந்திரன், இரண்டாவது மாப்பிள்ளை ராஜரத்னம் பிள்ளை அவர்கள், மூன்றாவது மாப்பிள்ளை தான் எங்களது ரவீந்திரன் பிள்ளை அவர்கள், நான்காவது திருவாளர் ரகுநாதன் அவர்கள் இங்கே வருகை தரவில்லை. இவர்களுடன் கூட பிறந்த சகோதரிகள் திருமதி ரஞ்சினி மோகன் அவர்களும், திருமதி ராகினி ராஜன் அவர்களும், திருமதி ரஜினி இளங்கோ அவர்களும் இவர்களுடன் உடன் பிறந்தவர்கள். ராஜ் டிவி நிறுவனத்தை நிறுவி இன்று உலகமெங்கும் பேசக்கூடிய இயக்குநர் பிரதியாக இருக்கக்கூடிய திருவாளர் ரவீந்திரனுடைய புதல்விதான் நந்தினி அவர்கள். முதுகலை பட்டம் பெற்றவர்கள், எம்எஸ்சி டிகிரி. அபினேஷ் குடும்பத்தை பற்றி சொல்வதென்றால் நெஞ்சை எல்லும் நஞ்சை ஒழிக்கும் தஞ்சை தரணி. இந்த தரணியிலிருந்து போற்றப்படக்கூடிய அபி அண்ட் அபி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தான் அருமைக்குரிய எங்களது அண்ணன் திருவாளர் இளங்கோவன் அவர்கள். இளங்கோவன் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அவர் சிறந்த கல்வியாளர் மட்டுமல்லாது கல்லூரிகளை நிறுவி பள்ளிகளையும் நிறுவி கல்வி செல்வத்தை அளிப்பதிலே அவர் இன்று பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். அவர்களது துணைவியார் மகப்பேறு மருத்துவராக தஞ்சை நகரத்திலே ஒரு மருத்துவமனை தொடங்கி
அங்கே தனது ஏழை எளிய மக்களுக்காக தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான கம்பெனிகளுக்கு அதிபதியாக கூடிய எங்களது அருமைக்குரிய அண்ணன் இளங்கோவன் அவர்கள் தன்னுடைய புதல்வன் அபினேஷ் அவர்களை, உங்கள் திரைப்படத்துறை உங்களை எல்லாம் தெரியும் அவர்களை பற்றி, அவர் ஒரு பிஇ எம்பிஏ எல்எல்பி பட்டம் படித்தவர் தான், எங்கள் வீட்டு மருமகனாக வரப்போகின்றவர். உங்களுக்கு தெரியும் நான் ஒரு அரசு பள்ளி தலைமை ஆசிரியர், கல்வி அதிகாரி என்ற முறையிலே நான் கல்வியை பற்றி சொல்ல தேவையில்லை. நீங்கள் எல்லாம் இங்கே வருகை விருந்திருக்கின்றீர்கள். சென்னை மாநகரத்தை பொறுத்தளவிலே பொதுவாக நகரங்களிலே வாழக்கூடிய மக்கள் எல்லாம் கல்வி செல்வத்தை அழித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் கிராமப்புறங்களிலே ஏழை எளிய மக்களுக்காக அரசு பள்ளியிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் தான் இன்று தமிழகத்திலே முதன்மையாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், நாங்கள் அரசு பள்ளி தலைமையாக சென்றவர்கள் நாங்கள் பெருமைப்படுவதற்கு காரணம், இவர்கள் கல்வியை அளிப்பதற்காக கல்லூரிகளையும் பள்ளிகளையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் குஞ்சியழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லவியாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு என்ற நாளடியார் வரிகளை இங்கே நிறைவு கூற விரும்புகிறேன். ஏனென்றால் இங்கே பெற்றோர்கள் தான் வீற்றிருக்கின்றீர்கள். இந்த பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கல்வி செல்வத்தை ஊக்கமளித்துக் கொண்டீர்கள், கொடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதுதான் நிலையான செல்வம். அந்த செல்வத்தை அளிப்பவர்களே இங்கே அபி அண்ணம் அபி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். கல்லூரியின் மூலமாகவும் பள்ளியின் மூலமாகவும் கல்வி செல்வத்தை அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எங்கள் வீட்டு சம்பந்தி. இந்த இரு சம்பந்தியுமே எங்கள் இரு குடும்பங்களுமே வருகின்ற 27ஆம் தேதி இணைகின்ற காட்சிதான் திருமண அழைப்புதல் மூலமாக உங்களை வரவேற்கின்றோம். நீங்கள் வாருங்கள், வாழ்த்துங்கள். நிச்சயமாக எங்கள் குழந்தைகள் நல்லவிதமாக வாழ வேண்டும் என்று உங்களுடைய வாழ்த்துக்கள்லாம் இருக்கும். நிச்சயமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் எதையும் சாதிக்கும் வல்லமை படைத்தவர்களாம் ஊடகவியலாளர்கள். நீங்கள் நினைத்தால் எதையும் சாதிக்கும் வல்லமை படைத்தவர்கள். உங்களை வணங்குகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் வீட்டு திருமணம் உங்கள் ராஷ்டிரிய போல் உங்கள் வீட்டு திருமணம். உங்கள் வீட்டு திருமணத்துக்கு நீங்கள் வந்து சிறப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். எங்கள் வீட்டு திருமணம் அபி அண்ட் அபி குடும்பங்களின் திருமணம், ராஜ் டிவி குடும்பங்களின் திருமணம் வருகின்ற 27ஆம் தேதி வருகின்ற வெள்ளிக்கிழமை என்று நடைபெற உள்ளது. அதற்கு நீங்கள் அனைவரும் உங்கள் குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் மற்றும் சுற்றார் நண்பர்களுடனும் வந்திருந்து மணமக்களை வாழ்த்தி திருமண விழாவை சிறப்பிக்குமாறு எங்கள் குடும்பத்தின் சார்பில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம். குட் ஈவினிங் எவ்ரிவன். எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பயுமே எங்களோட நான் ரிலீஸ் பண்ண படத்தோட ப்ரெஸ் மீட்டில் தான் எல்லோரும் மீட் பண்ணியிருக்கோம். இது என்னோடய லைஃப்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அக்கேஷன். ஸோ எல்லாருக்கும் நேர்லேயே வந்து இன்வைட் கொடுக்கணும் கிறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். எல்லோரும் எப்பயும் நீங்கள் எனக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, எனக்கும் என் கம்பெனிக்கும் நான் ரிலீஸ் பண்ண படங்களுக்கும். அதே மாதிரியே இனிமேவும் எனக்கு சப்போர்ட் கொடுங்க. மேலும் வந்து நீங்கள் ப்ரெஸ் மீட்டுக்கெல்லாம் நீங்கள் மட்டும்தான் வருவீங்க, பட் என்னோட கல்யாணத்துக்கு நீங்கள் எல்லோரும் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு கண்டிப்பாக வந்துடுங்க. தேங்க்யூ.